அனைவருக்கும் வணக்கம். உழுதுண்டு வாழ்வும் உழவாழ்விலும் நான் போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உழுதுண்டு வாழ்வோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா போற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க வரலாம், கோமாரி நோய். கோமாரி நோய்ங்கிறது ஒரு வைரஸ் நோய், அது வந்து பரவக்கூடிய ஒரு நோய், ஒரு மாட்டிலிருந்து இன்னொரு மாட்டுக்கு பரவும். அதனால் நோய் வந்த ஒரு மாட்டை வந்து தனிமைப்படுத்தி வைக்கிறது நல்லது. அது வந்து ஒரு காய்ச்சல் மாதிரியான ஒரு நோய். அந்த நோய்க்கான அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த நோய் வந்த மாடு வந்து காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும், அசைக்கூடாது, வாயிலிருந்து வந்து ஒரு நுரை கலந்த உமிநீர் வந்து வெளியேறிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து சோர்வடைந்த மாதிரி காணப்படும், அந்த மாடு வந்து தீவனமே உட்கொள்ளாது. அதே போல் வந்து அந்த மாடு வந்து காய்ச்சல் ஏற்பட்டிருக்கங்காட்டி வந்து காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும், வாய் மற்றும் கால் பகுதியில் வந்து சிறு குப்பளங்கள் ஏற்பட்டு அது வந்து நாளடைவில் ரணமாக மாறும். இந்த மாதிரி அறிகுறி உள்ள மாட்டை வந்து நம்ம தனிமைப்படுத்தி வைக்கிறது நல்லது. அந்த மாட்டை வந்து கண்ணுக்குட்டியை கூட பால் விட்டு விடக்கூடாது. ஒரு மாட்டை வந்து நம்ம தனிமைப்படுத்தி வச்சிட்டோம்னா மற்ற மாட்டிலிருந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும். அது வந்து கண்ணுக்குட்டிக்கும் பரவக்கூடிய ஒரு நோய் தான். அதை வந்து அந்த மாட்டை வந்து நம்ம ஒரு கொரோனா பேஷண்ட் மாதிரி தான் அந்த மாட்டை பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இதுக்கான மெடிசன் என்ன அப்படின்னா, ரெண்டு மெடிசன் இருக்குது. ரெண்டு மெடிசன்னா வாயில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய புண்களுக்கு ஒரு மெடிசன் நாம் சொல்ல போகிறோம். அதே மாதிரி காலில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு வந்து ஒரு மெடிசனாக நாம் சொல்ல போகிறோம். இப்போ வந்து தடுப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நோய் உள்ள ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சந்தையில் போய் மாடெல்லாம் வாங்கிட்டு வருவோம். இந்த ஏரியாவில் நோய் இருக்குது அப்படிங்கிற கேள்வி நம்ம போட்டோம்னா அந்த ஏரியாவில் போய் நம்ம மாடே வாங்கக்கூடாது. அடுத்தது வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாட்டை தனிமைப்படுத்தி வச்சுட்டு நம்ம கட்டுத்தாரிக்குள்ளாக வந்து சுண்ணாம்புத்தூள் போட்டுவிட்டுணும். சுண்ணாம்புத்தூள் போட்டுவிட்டால் கிருமிகள் பரவறதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம், இன்னொரு மாட்டிலேருந்து இன்னொரு மாட்டுக்கு. அதே மாதிரி வந்து இதுக்கான தடுப்பூசிகள் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக கால்நடைத்துறை மூலியமாக போடப்படுது. வருடத்திற்கு இரண்டு முறை போடப்படுது. அது வந்து அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனையை அணுகுனீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு எப்படி போடுறது, அதை பற்றின டீட்டெயில் எப்போ போடுறாங்க அதை பற்றி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. அடுத்தது வந்து இந்த மெடிசனில் ஃபஸ்ட்டு மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட்னா ஃபஸ்ட்டு வாய் புண்ணுகளுக்கான மெத்தட் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சீரகம் 10 கிராம், வெந்தயம் 10 கிராம், மிளகு 10 கிராம், மஞ்சள் பொடி 10 கிராம், பூண்டு 10 பல், ஒரு முழு தேங்காய், வெல்லம் 120 கிராம். தயாரிப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், சீரகம், மிளகு ஆகியவற்றை 10 கிராம் எடுத்து வச்சுக்கிறோம்ல தண்ணீர் ஊற வச்சு, அப்புறம் மற்ற பொருட்களோடு சேர்த்து பூண்டு, மஞ்சள் பொடி அதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு முழு தேங்காயை துருவி அந்த மற்ற கலவைகள் நம்ம மற்ற முன்னாடி சொன்ன பொருட்களையெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா கையால் கலந்து மாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து நம்ம 3 முறை கொடுக்கணும், 5 நாளைக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வந்து ஒவ்வொரு டைமும் புதுசாக உற்பத்தி பண்ணி தான் கொடுக்கணும். ஏற்கனவே பண்ணுன வந்து பூசணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நம்ம கொடுத்துட்ருக்கக்கூடாது. ஒவ்வொரு டைமும் புதுசாக க்ரியேட் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ வந்து அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாய் புண் உள்ள பகுதிகளில் நல்லா பூசி விடணும். உள்ள வாய் துவாரங்களில் வந்து எங்கெங்கெல்லாம் புண் இருக்குது, நாக்கு, தாடை மற்ற அந்த பகுதிகளெல்லாம் நல்லா உள்ள கைவிட்டு மாட்டோட வாயை தொடர்ந்து உள்ளதெல்லாம் பூசி விடணும். அடுத்தது செகண்ட் மெத்தட், காலில் இருக்கக்கூடிய புண். கோமாரி நோய் நோயினால் காலில் வரக்கூடிய புண். இப்போ கோமாரி நோயினால் ஏற்படக்கூடிய குழாம்பு புண்கள், குழாம்பு புண்ணில் குழாம்புல ஏற்படக்கூடிய புண்களுக்கு நம்ம இன்னும் மருத்துவம் பார்க்கலாம். இது செகண்ட் மெத்தடு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்பமேனி இலை 1 கையளவு, பூண்டு 10 பல், பூண்டு 10 பல், அடுத்தது வந்து வேப்பிலை 1 கையளவு, தேங்காய் எண்ணெய் 250 மில்லி அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் 250 மில்லி, அடுத்தது வந்து மஞ்சள் பொடி 200 கிராம், மருதாணி இலை 1 கையளவு, துளசி இலை 1 கையளவு. இப்போ நான் சொன்ன பொருட்கள் இதை வந்து தயாரிக்கும் முறைன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி மேற்கண்ட பொருட்கள் அனைத்தையும் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ தவிர மற்ற பொருட்கள் இலையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அது கூட வந்து அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு 250 மில்லி தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா கொதிக்க விட்டு அதுக்குள்ளே அந்த கலவையை போட்டு நன்கு கலந்து எடுத்து வச்சு ஆற வச்சுக்கணும். அதை வந்து நம்மகிட்ட புண் வந்த இடத்துல வந்து நேரடியாக தொடவலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேண்டேஜ் மாதிரி துணிகள் வந்து விற்கிது, அதில் வந்து அந்த
நாம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கலவைகளை நலச்சி எடுத்து அந்த புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல கட்டலாம். ஒருவேளை சிவியரா இருக்கு, அந்த இடத்துல புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல வந்து குழுக்களும் அங்கங்க காணப்படுது அப்படின்னா அது கூட வந்து கற்பூரத்தையோ அல்லது வந்து சீதாப்பழ இலையை அரைத்தோ சேர்த்தி கட்டலாம். அப்படி கட்டினா வந்து அந்த புண்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஆறிடும். இது வந்து ஒரு நல்ல மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்க. கோமாரி நோயிலிருந்து நம்ம விடுபடலாம். கோமாரி நோய் மிகவும் மறுபடியும் சொல்றோம், கோமாரி நோய் ஒரு பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. அதை வந்து நம்ம சேஃப்டியா ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி பண்ணை முழுவதும் பரவக்கூடிய ஆபத்துள்ள ஒரு மோசமான நோய். இதனால வந்து பண்ணையோட பால் உற்பத்தியவே பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த காய்ச்சலை வந்து ஒரு மாட்டிலிருந்து இன்னொரு மாட்டுக்கு பரவது கிடையாது. ஆனால் இந்த வைரஸ் கிருமி வந்துச்சுன்னா மற்ற மாடுகள் அனைத்துக்கும் பரவும். அப்படி பரவுச்சுன்னா பண்ணையோட மொத்த பால் உற்பத்தியும் பாதிக்கப்படும். அந்த மாடுகளை பேர் இழப்புக்கு உண்டாகும். பண்ணையவே நுடிக்கக்கூடிய சக்தியுள்ள ஒரே நோய் கோமாரி நோய். அதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளுங்கள். நோய் உள்ள மாட்டை தயவு செஞ்சு தனியாக கட்டி போடுங்க, அது சுற்றி சுண்ணாம்புத்தூள் போடுங்க, கண்ணுக்குட்டியை கூட பால் ஊட்டக்கூடாதீங்க. இந்த மருத்துவத்தை செஞ்சு இது பண்ணுங்க. கால்நடை மருத்துவமனையில் வந்து வருடத்திற்கு 2 முறை ஊசி போடுறாங்க, அதையும் கரெக்டாக கேட்டு கட்டாயமாக போட்டுக்கொள்ளுங்க, அது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம். உளுதுண்டு வாழ்வும் உலக வாழ்வேலும்.